அந்த எடப்பாடியார் அவர்கள் முடுக்கி விட்டுருக்க நிலையில் மக்கள் நம்முடைய பொதுவாகவே வந்து பூத் கமிட்டிகள் எல்லாம் அங்கங்கே அமைக்கப்பட்டு சிறப்பான முறையில் மக்களை சந்தித்து இந்த ஆட்சியினுடைய அவலநிலைகள், குறிப்பாக சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, மக்கள் ஒரு நிம்மதி இல்லாமல் வாழ்வது, விலைவாசி ஒரு பக்கம் விண்ணை தொடுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்க நிலை, தக்காளி அது பாட்டு வேறினே இருக்குது. இன்றைக்கி 250 ரூபா 250 ரூபா இன்றைக்கி விலை, இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு கோல்டு வந்து தான் டெய்லியும் வந்து மார்க்கெட்டு ரேட்டை சொல்லுவாங்க. இன்றைய தங்கத்தினுடைய விலை, இன்றைய சவரனுடைய விலை கிராமுக்கு விலைன்னு அதை மாதிரி பார்த்தா டிவியில் இன்றைக்கி தக்காளி விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்து டிவியில் வந்து இன்றைக்கி கோல்டு மாதிரி இன்றைக்கி வந்து இன்றைய மார்க்கெட் நிலவரம் தெரிஞ்சுக்க வேண்டியது. இஞ்சி அதே போன்று சின்ன வெங்காயம் இது மாதிரி எல்லா பொருட்களுடைய விலையும் இன்றைக்கி வினை தொடங்கும் நிலை. அது மட்டும் இல்லாமல் லஞ்ச லாவணின் தலைவிரித்து ஆடுகிற நிலை, பொதுமக்கள் மிகவும் கஷ்டப்படுத்தும் நிலை. அதுவும் கிட்டத்தட்ட வந்து காவல் நிலையங்கள் இன்றைக்கு பாவம், இன்றைக்கி வந்து அப்பா இன்றைக்கி அம்மாவுடைய ஆட்சியில் சுதந்திரமாக இன்றைக்கி வந்து ஒரு இருந்த நிலையில் இன்றைக்கி வந்து அவர்கள் வந்து ஒரு கைகள் கட்டப்பட்ட நிலையில் இன்றைக்கு காவல்துறை நிலைமை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு வந்து ஒரு டார்கெட்டு, போகிறவங்க வரவங்கெல்லாம் கேஸை போடு, வண்டி இருக்கா கேஸை போடு அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எத்தனை பேர் இன்றைக்கி வண்டியில் எவ்வளோ பணம் கட்டிருப்பீங்க, 5000, 10000, 20000 சிறிகார்பவர் எல்லாருமே இன்றைக்கி கஷ்டம். இன்றைக்கி பொதுமக்கள்லேருந்து வண்டி வாகனம் ஓட்டுறது வந்து எல்லாருக்குமே கஷ்டம். நின்னா வரி உட்காந்தா வரின்ற அடிப்படையில் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு மக்களை சுரண்டுகின்ற ராஜ்யத்தை இன்றைக்கி வந்து இந்த பொம்மை ஸ்டாலின் வந்து இன்றைக்கி நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கி அதெல்லாம் மக்கள் இன்றைக்கி உணர்ந்திருக்காங்க. மக்கள்கிட்ட எடுத்து சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக வந்து மக்களை வந்து அதை வந்து உணர்ந்திருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், நம்ம நண்பர் கேட்ட மாதிரி நாளைக்கே தேர்தல் வந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தல் நாங்கள் தான் வெல்லுவோம், பாராளுமன்ற தேர்தல் நாங்கள் தான் வெல்லுவோம்.